ஜஹூர் பாருவில் 4 வயது சிறுவனை ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்திய சந்தேகத்தில் குழந்தை பராமரிப்பாளரின் 23 வயது மகன் கைதாகியுள்ளான். தமான் பரிண்டஸ்ட்ரியான தம்போய் ஜயாவில் நேற்று மாலை அவன் கைதானதை தென் ஜஹூர் பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவ் சிலமர் உறுதிப்படுத்தினார். அச்சிறுவனை அவ்விளைஞனின் தாய் ஈராண்டுகளாக பராமரித்து வரும் நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் சிறுவனின்றும் பாராமல் 2 முறை இயற்கைக்கு மாறான உறவுக்கு அவன் கட்டாயப்படுத்தியுள்ளான். பாதிக்கப்பட்ட சிறுவனிடம் திடீரென மாற்றங்கள் காணப்பட்டதால் சந்தேகமடைந்த பெற்றோர் போலீசில் புகார் செய்தனர். தொழிற்சாலை ஊழியரான அந்த ஆடவன் இன்று முதல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படுகிறான். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு 5 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். குழந்தை பராமரிப்பாளரை தேர்வு செய்வதில் மேலதிக கவனத்தோடு இருப்பதோடு சந்தேகப்படும்படியான நடவடிக்கை குறித்து உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை ரவுப் சிலாமன் அறிவுறுத்தியிருக்கின்றார். ஹாய் சலாம் சுஜாத்ரு, சைய சுமதி, நீ இஞ்சி பச்சையப்பன், பொமிலி பணியாகான், தனிஷ்கா டெய்லரிங். Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang, tak berapa lama, bukan lama sangat, 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk apa, memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda.